நம்ம நிறைய சப்பாத்தி எல்லாருக்கும் நிறைய செய்யும் போது இந்த மாதிரி சுருட்டி பரோட்டா மாடலில் செஞ்சிங்கன்னா எல்லாருமே லைக் பண்ணி சூப்பராக சாப்பிடுவாங்க. ஒன்று ஒன்று ஒட்டாமையும் இருக்கும். நிறையா இப்படி லைனாக அடிக்க வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நெய் ஆயில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணதை இப்படி தூவிட்டு அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேய்க்கிறதுக்கு வச்சுருக்கிற கோதுமை மாவையை இப்படி லைட்டாக தூவி விட்டுக்கணும். தூவி விட்டுட்டு இதெல்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை. அப்படி இந்த மாதிரி லேயர் லேயராக பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி லேயர் லேயராக செஞ்சுட்டு இப்படி அவ்வளோதான். இதை சுருட்டி வச்சு இப்படி வச்சிட்டிங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட ஈஸியாக வந்து செய்வாங்க. பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். அங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது செய்கிற மெத்தேடு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு.